வணக்கம் நண்பர்களே, ஜோதிடர செங்கல் சேனலுக்கு மீண்டும் உங்களை பரப்பிப்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு பதிவில் செல்வவர்த்தி தர ஒரு தாந்திரிக பிரயோகத்தை பற்றி நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். தொடர்ந்து பணப்புழக்கமும் செல்வ நிலையும் உயர்வும் இந்த தாந்திரிக பதிகம் மூலம் மிக எளிமையான அவலிமையான ஒன்று. இந்த நண்பர்கள் யாரும் செய்து பலன் பெற வாழ்த்துகிறோம். இதை சங்கடகர சக்தி அன்று வெள்ளை அல்லது மஞ்சள் நிற பிரிப்பு விரித்து கிழக்கு அல்லது மேல் நோக்கி அமர்ந்து கொள்ளவும். சரிங்களா, அமர்ந்துக்கிட்டு தேவையான இதுக்கு தேவையான இந்த பூஜை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் துண்டு ஒன்று, மஞ்சள் காட்டன் அல்லது பட்டு துணி, தேங்காய் ஒன்று, கொட்டைப்பாக்கு ஐந்து. கொட்டைப்பாக்கையும் தேங்காயும் மஞ்சள் பொடி தடவி வைத்த பின்னர் வைக்கவும். பின்னர் மஞ்சள் துண்டு, தேங்காய் ஐந்து, கொட்டைப்பாக்கு அவற்றை மஞ்சள் துணியில் போட்டு முடிந்து கட்டவும். அதற்கு கற்பூரம், சாம்பாணி, தூந்தியுத்தி, தூபம் கட்டவும். இந்த பிரயோகத்தை செய்யும் பொழுது மனதிற்குள்ளோ அல்லது வாய் விட்டோ ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமஹா என்ற மந்திரத்தை ஜபித்தவாறே செய்ய வேண்டும். பின்னர் சக்தி வாய்ந்த இந்த செல்வ வசிய தேங்காய் மொழியை வீடு அல்லது கடையில் சுத்தமான இடத்தில் வைக்க செய்ய பெருக்க தங்கும். இதை நீங்களே அனுபவத்தில் உள்ளாரலாம். வீட்டை தவிர வெளியினவர்கள் யாரிடமும் சொல்லாமல் இரகசியமாக செய்யலாம். திருமணம் அல்லது தினமும் அல்லது சங்கடகரி சக்தி திங்கட்கிழமை, வெள்ளிக்கிழமை, பௌர்ணமி நாட்களில் அதற்கு கற்பூரம் மதுவத்தி அல்லது சாம்பாரணி தூபம் காட்டி வர சக்தி குறையாமல் இருக்கும். இந்த பதிவு மட்டும் நீங்கள் இந்த பதிவில் சொன்ன விஷயத்த மட்டும் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு செல்வவர்த்தி வந்து இருந்துக்கிட்டே இருக்கும், என்றைக்குமே வந்து குறையே இருக்காது. நண்பர்களே, அடுத்த பதிவில் வேறொரு பணம் ஈர்ப்பு ரகசியத்தை பற்றி நம்ம அடுத்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.